மெகா டிவி நேயர்களே, பெண்கள் .com நிகழ்ச்சியில் ஆயுள் காக்கும் ஆயுர்வேதம் என்ற இந்த பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சமீபத்தில் ஒரு நபர் டூ வீலரில் போயிருக்கார். போகும்போது ஸ்கிடன் ஃபால்னு சொல்லுவாங்க, அப்படியே ஜஸ்ட்டு ஸ்லிப் ஆயிடுச்சு வண்டி, அப்படியே கீழே விழுந்துட்டார். விழுந்தோடனே அவருடைய வலது கை நேராக கீழே போயிடுச்சு, இடது கை ஒன்றும் அப்படி இல்லை, அந்த வலது கை மட்டும்தான் நீட்டின்னு போயிடுச்சு. அப்போ உடனே என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வலது தோல் பட்டையில் அவருக்கு ஒரு டேமேஜ், ஒரு வகையான உள்காயம், வெளியில் தெரில. அங்கே இருக்கக்கூடிய தசை நாறுகள் எல்லாமே பிறண்டுடுச்சு. கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷமாக அவர் வைத்தியம் பண்ணுறார், சரியாகலை. அப்போது இங்கே வந்து நம்மக்கிட்ட கேட்குறார், இந்த வலி தாங்க முடியலையே, இந்த வலது தோல் பட்டையை நல்லா ஃப்ரீயாக தூக்க முடியல, அந்த கையை பின்பக்கமாக ரொட்டேட் பண்ண முடியலை, அப்படி ஒரு கஷ்டம், அந்த கையை மேலே தூக்க முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த தோல் பட்டையில் வந்திருக்கக்கூடிய வலி அதை போக்குவதற்கான வழிகள் என்ன, உணவு முறை மாற்றம் என்ன, என்னென்ன வைத்தியம் பண்ணினால் இது குணமாகும் அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை குணப்படுத்துவதற்காகவே ஆயுர்வேதத்தில் சில மூலிகை மருந்துகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. கந்த தைலம் அப்படிங்கிற பேரில் ஒரு மருந்து விற்கிறாங்க. இந்த கந்த தைலத்தை என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 சொட்டு சூடான வெந்நீருடனும் சூடான பாலுடனும் கலந்து காலையில் வெறுமைத்தில் சாப்பிட்றது. இதனால் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு அனுகூலம், அது ஒரு ஃபேவரபிளாக இருக்கும், அந்த வலது தோள்பட்டைக்கு ஒரு அனுகூலமான ஒரு நிலையை இந்த மருந்து ஏற்படுத்தி தருகிறது. அந்த வலது தோள்பட்டையில் பார்த்திங்கன்னா வீக்கம்லாம் ஒன்றும் இல்லை, அந்த தசையின் ஆறுகள் வலுவிழந்து அதனால் செயல்பட முடியலை. அப்போ நாங்கள் கார்பாசாஸ்தியாதி அப்படிங்கிற பேரில் ஒரு எண்ணெய் இருக்குது, கார்பாசாஸ்தியாதி, அந்த எண்ணெயை சூடு பண்ணி அந்த தோள்பட்டையில் வைக்க சொல்கிறோம். மசாஜெல்லாம் பண்ண வேண்டாம், வெறுமனே தோள்பட்டையில் வைக்கிறது. வச்சுட்டு சில மூலிகைகள், வேறு தசமூலம்னு ஒரு வேறு, 10 மருந்துகள், அந்த வேரெல்லாம் எடுத்து போட்டு இந்த ப்ரெஷர் குக்கர் இருக்குது பார்த்திங்களா, அது உள்ளார போட்டுருவோம். போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா பாயில் பண்ணுறது. இந்த வேர் கஷாயம் மாதிரி அது வெந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த மேலே மூடியால் மூடிட்டு அந்த நாசல் இருக்கு இல்லைங்களா, அந்த மேலே ஒரு இது இருக்குது இல்லையா தண்டு, அது உள்ளார ஒரு டியூபை சொருகி விட்ருவோம். அப்போ என்ன ஆகிடும், இந்த வரக்கூடிய ஸ்டீம் இருக்குது பாருங்கள், அது ஒரு மூலிகை ஸ்டீமாக மாறிடும். இந்த ஸ்டீம் வந்து அந்த டியூப் வழியாக வெளில வரும், அது அப்படியே அந்த தோல் பட்டையில் காமிக்கிறது. இதுக்கு நீராவி குளியல்னு பேர் தமிழில். அதாவது எண்ணெயை பொத்தி வச்சுட்டு அந்த பஞ்சை எடுத்துகிட்டு அந்த இடத்துல இந்த நீராவி குளியலை காமிக்கிறது. இது செகண்ட் ஃபேஸ். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எண்ணெயினாலும் அந்த வேர்வையினாலும் அந்த ஜாயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் லூசன் ஆகும், கொஞ்சம் மூமெண்ட்ஸ் கிடைக்கும். இதுக்கு ஸ்னேகஸ்வேதம்னு பேர். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூமெண்ட்ஸை நம்ம கொண்டு வர முடியும், கால ஓட்டத்தில் தான் முடியும். சில பேர் வராங்க, இன்றைக்கி வராங்க, நாளைக்கு சரியாயிடுமா, நாளானிக்கு சரியாயிடுமாலாம் கேட்குறாங்க, அப்படிலாம் பண்ண முடியாது. இட்ஸ் எ ஸ்லோ பட் ஸ்டெடி பேஸில் போவோம். இது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட். அவருக்கு ஏற்கனவே நிறைய ட்ராக்ஷன்லாம் போட்டாச்சு, அதனால் நம்ம அந்த கான்செப்டுக்கு போக வேண்டாம். கைகளை அதிகம் அசைக்கக்கூடாது. அந்த மாதிரி டயத்தில் நல்ல ஒரு ஆயில் பேக் பண்ணி அந்த இடத்த நல்லா பேண்டேஜ் பண்ணிடுறது, நல்லா கட்டி போட்டுடுறது. அந்த தோள்பட்டையை அசைக்காதபடிக்கு கொஞ்சம் நாளைக்கு அப்படியே தான் வச்சுருக்கணும். அப்போ தான் உள்ள ஹீலிங் வரும். உள்ளுக்கு இந்த கந்த தைலத்தை கொடுப்பதாலும் வெளியில் இந்த எண்ணெயை போடுறதுனாலும் நல்ல ஒரு ரிசல்ட் நிறைய பேருக்கு கிடைக்கிறது. இந்த ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது சில பேருக்கு ஆஃபீஸில் ஒர்க் வரும், எனக்கு ஆஃபீஸ் போகணும், நான் டூ வீலர் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தவறு, நீங்கள் அதை வந்து பயன்படுத்தக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எகெயின்
அந்த வலது தோல் பட்டைக்கு ஒரு ஸ்ட்ரெயின் வரும், அது பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த முட்டைக்கோஸ் இருக்குது பாருங்கள், முட்டைக்கோஸ் மேலே இருக்கிற அந்த இலை இருக்குல்ல, அந்த இலையை எடுத்து நீங்கள் தவாலை லேசாக சூடு பண்ணி அந்த தோல் பட்டையில் போட்டு பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய சில கண்டென்ட்ஸ் அந்த தோல் பட்டையில் இருக்கக்கூடிய தசை நார்கள் வழியாக இறங்கி அந்த தோள்பட்டை வலியையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு இந்த முட்டைக்கோஸுக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னமோ நம்ம நினைக்கிறோம் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணலாம், முட்டைக்கோஸ் பொரிச்ச கூட்டு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதை தாண்டி அதற்கு மருத்துவ குணமும் இருக்கிறது என்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மூக்கில் மூலிகை தைலம் விடுறது, அணு தைலம், இந்த கற்பாசாஸ்தியாதி தைலம்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த எண்ணெயையே மூக்கில் 4 சொட்டு விடுறது, தலையில் பொத்தி வைக்கிறது, அந்த எண்ணெயை சூடு பண்ணி தலையில் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் வரை நன்றாக ஊறி அதன் பிறகு வெதுவெதுப்பான தண்ணீரால் அவருடைய தலை தோள்பட்டை ஆகிய பகுதிகளை நன்றாக சுத்தம் செய்து அதன் பிறகு இந்த எண்ணெய் போட்டுக்கிற அன்னிக்கெல்லாமே நல்ல மிளகு ஜீரகம், பூண்டு போட்ட ரசம், சுட்ட அப்பளம், கருவேப்பில துவையல் என்ற வகையிலெல்லாம் அமைத்து கொண்டு அந்த தோள்பட்டைக்கான வலுவை நாம் கூட்டி தர வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வலியை போக்குறேன் அப்படிங்கிற சொல்கிறத விட நான் அந்த தோள்பட்டையை வலுவாக்குகிறேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கால ஓட்டத்தில் வலி குறையலாம், ஆனால் தோள்பட்டையினுடைய பலவீனம் அவ்வளோ சாமானியமாக மாறாது. அதனால் அந்த வைத்தியத்தை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. தைலதாரா என்று சொல்லக்கூடிய மூலிகை தைலத்தை நல்ல ஒரு இரும்பு கடாயில் காய்ச்சி அந்த எண்ணெயை அப்படியே அந்த தோல் பட்டையில் ஊற்றுறது, இது ஒரு வகையான வைத்திய முறை. இது ரொம்ப பிரசித்தமாக இருந்திருக்கு அந்த காலங்களில். இப்போது அந்த எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றுறதுனாலையும் அந்த நீராவி குளியல் பண்ணுறதுனாலையும் நல்ல ரிசல்ட் நிறைய பேருக்கு கிடைக்கிறது. இந்த கஷாயம் உள்ளுக்கு கொடுக்கறது, சித்தரத்தை, ஆமணக்கு வேறு இதையெல்லாம் போட்டு தயாரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கஷாயம் இருக்கிறது. இந்த கஷாயத்தை கந்த தைலத்தோடு சேர்த்து காலை மாலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வருவதால் இந்த தோள்பட்டை உபாதையானது விரைவில் குணமாகும். நவரக்கிழி அப்படின்னு ஒரு வைத்திய முறை, அதாவது தமிழில் கார் அரிசின்னு சொல்லுவாங்க, அதை சித்தாமுட்டி வேர் கஷாயத்தோட இந்த அரிசியை கலந்து அது கூடவே கொஞ்சம் பால் கலந்து அதை சூடு பண்ணி அந்த தோல் பட்டையில் எதம்மா தடவி விடுறது, நல்ல பால் அபிஷேகம் ஆகும். அப்படியே பண்ணிட்டு வர 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 அந்த தசை நாறுகள் எல்லாம் நன்றாக வலுப்படும். அந்த அங்க அசைவு, அதாவது அந்த தோள்பட்டையை முன்னும் பின்னுமாக நகர்த்தக்கூடிய திறமை இந்த மசில்ஸ் மூலமாக அவருக்கு கிடைச்சது. இப்படி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது, அதாவது நோயை எளிதாக பெறுகிறோம், அந்த நோயை குணப்படுத்துவதில் மிகப்பெரிய ஒரு பிரயாசம் செய்ய வேண்டி இருக்கிறது. இதில் தானா மிகப்பெரிய ஒரு பிரயாசத்தை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. உள்ளுக்கு மருந்து கொடுக்கிறது சில கஷாயங்கள், ராஸ்னா எரண்டாதி, பிரசாரண்யாதி, மகா ராஸ்னாதி, ராஸ்னா சப்தகம் அப்படின்னு பல கஷாயங்கள்லாம் இருக்கு. சித்தரத்தை கலக்கக்கூடிய கஷாயங்கள் தோள்பட்டை உபாதையில் மிகப்பெரிய குணத்தை தருகிறது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு கிராமத்துலலாம் வைத்தியம் சித்தரத்தையும் கொஞ்சம் சுக்கையும் எடுத்து நல்லா இடித்து போட்டு தண்ணியில் கொதிக்க விட்டு அந்த தண்ணியை குடிக்க கொடுப்பாங்க. அதனாலேயும் பல வகையான முடக்கு வாதங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. அந்த தோள்பட்டையில் வரக்கூடிய வலியையும் அது நன்றாக போக்கி தரும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.